எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பட்டர் பன்னீர் மசாலா. நம்ம ஹோட்டலில் செய்கிறது எப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இதோட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு கம்மியாக தான் சேர்த்துக்கணும், ரொம்பையும் சேர்த்துறாதீங்க. அதோட இது முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு ஒன்று ஒன்று சேர்த்துக்கிறேன் நான். இப்போ நான் தோசை கல் வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கிடுச்சு, ஆறட்டுறதுக்கு ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ தோசை கல் வச்சுருக்கேன். இதில் லேசாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பன்னீரை இதில் நான் வச்சுக்கிறேன். பன்னீரில் லேசாக உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மரமளா அப்படி போட்டு வச்சுருக்கேன், பெரட்டி வச்சுருக்கேன். இதில் வச்சு வேக விட்டு எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகிற மணிக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஆட்டி எடுத்துக்கிடுவோம். பட்டர் போட்டுக்கிறேன் லைட்டாக. இந்த பட்டர் வீட்டில் செஞ்சது தான். நான் இன்னொரு ரெசிபியில் இந்த பட்டர் செஞ்சு காட்டுறேன். ஒரு கிராம்பு போட்டுக்கலாம், ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம், பட்டை ஒரு துண்டு போட்டுக்கலாம். ஆட்டியாச்சு. இதை எடுத்துக்கலாம் அந்த கிரேவியை. இப்போ வந்து நம்ம தண்ணீர் சேர்த்து அந்த அரைச்சதை போட்டுக்கோம். இப்போ வந்து இதில் வந்து லைட்டாக வரமல அப்படி போட்டுக்கலாம். வெயில் இருக்கு, கரம் மசாலா போட்டுக்கலாம். இது ரெண்டு தான் இதுக்குரிய பொடி. இதை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ நல்லா இது கொதிச்சிருச்சு. இப்போ வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து பட்டரை மேலாப்பில் போட்டுட்டு இறக்கிடுவோம். அவ்வளோதான் இது. இதுக்கு வந்து கஸ்தூரி மேத்தி கடைசியில் தூவி விடணும். நம்மகிட்ட இல்லை, அதனால் அதை செய்யலை. கொத்தமல்லி தூவிடாதீங்க, நல்லா இருக்காது. அவ்வளோ. இப்போ நம்மளோட பட்டர் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். எங்களோட சேனலை தொடர்ந்து பாருங்கள்.